ஃபித்னாவே இதனால தாங்க வருது. நிறைய பெண்களை பார்க்கலாம், எப்படி கணவன் முன்னாடி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதே ஒரு தோற்றத்தோடு, குளிக்காமல் கொள்ளாமல் இப்படி இருந்தால் என்ன செய்வான்? அவன் ஆஃபீஸுக்கு போகக்கூடியவனாக இருப்பான், அல்லது வெளியே கடைக்கு தெருவுக்கு போகக்கூடியவனாக இருப்பான். அப்போது அழகான பெண்களை பார்த்து விட்டால், ஒன்று ஈமானுடையவனாக இருந்தால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வான், ஈமான் இல்லாதவனாக இருந்தால் ஹராமான உறவில் ஈடுபடுவான். அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஸோ ஒரு கணவரை மகிழ்விப்பது வந்து ஒவ்வொரு பெண்ணோட கடமை. எப்படி வந்து வீட்டில் இருக்கணுமோ அப்படி இருக்கிறது கிடையாது. வெளியே போகும்போது மேக்கப் போடுறது என்ன, சென்ட்டு அடி என்ன அடித்து காலி பண்ணுறது என்ன, கலர் கலர் புர்காக்கள் போடுவது என்ன, இப்படித்தான் கணவன் முன்னாடி இருக்கணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லியிருக்கு. மாறாக வெளியே காலடி எடுத்து வைக்கும்போது தான் பெண்கள் இப்படி இருக்கிறாங்க, தவறான ஒரு விஷயம். ஸோ கணவரை மகிழ்விக்க ஒவ்வொரு பெண்ணும் வந்து முயற்சிக்க வேண்டும் கடுமையாக. ஏன்னா கணவன் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய முக்கிய வாசலாக இருக்கிறான். குரான் மற்றும் நபிமொழிகளின் நிழலில் ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது, கணவனை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும் என்பது. ஸோ வந்து முதலாவதாக மனைவியின் அழகியான வரவேற்பு. பயணத்திலிருந்தோ அல்லது பயணத்திலிருந்து கணவன் வீட்டுக்கு வரும்போது அவங்களை நல்ல வார்த்தையை கூறி வாழ்த்துகளுடன் வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். முக மலர்ச்சியுடன் கணவரை எதிர்கொள்ள வேண்டும். வந்தவொடனே சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா, ஏன் வாங்கிட்டு வரல, இப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க, ரொம்ப தவறான விஷயம். மேலும் இரண்டாவதாக அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். கணவருக்கு பிடித்தமான வாசனை திரவங்களை பூசிக்கொள்வது, குளித்து விட்டு இருப்பது, சந்தோஷமான செய்தியை முதலில் தெரிவிக்க வேண்டும். பிறகு கவலையான செய்தி எதனும் இருந்தால் கணவர் ஆஸ்வாசப்படுத்திட்ட உடனே அதன் பிறகுதான் அதை சொல்ல வேண்டும். மேலும் அன்பான அரவணைப்பான வார்த்தைகளை உங்கள் கணவன் இடத்தில் பயன்படுத்துங்கள். வேலையிலோ அல்லது வரும் வழியிலோ ஏதாச்சும் பிரச்சனையை அவர்கள் சந்தித்திருக்கலாம், ஒரு கோபத்தோடு வருவாருங்க. ஸோ கணவருக்காக அக்கறையோடு தயாரிக்கப்பட்ட உணவை சரியான நேரத்தில் பரிமாறுங்க. மேலும் கனிவான குரலில் பேசுங்க. இன்று பலர் ஆண்கள்கிட்ட கனிவான குரலில் பேசுகிறதே இல்லைங்க, இதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் கடை தெருவுக்கு போயிட்டா, இல்லை மல்லிகைக்கடைக்கு போயிட்டா, ஏதாவது ஒரு இடத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா குழைந்து குழைந்து பேசுவது, இதை வந்து கணவன்கிட்ட பண்ண சொல்லுது மார்க்கம், அதை செய்யறதில்லை. மேலும் கணவனோட மென்மையான குரலில் அழகாக அன்பாக பேசணுங்க. கணவரை தவிர வேறு எந்த ஆணையமும் குறிப்பாக மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால் குழஞ்சி குழஞ்சி பேசவே கூடாது. இது பலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள். உங்கள் கணவர் இடத்தில் இல்லை என்று அரைகுறையாக பேசி அவரின் பேச்சை உதாசீனப்படுத்தாதீர்கள். மேலும் உடலை அழகு ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்கான சிரத்தை அதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டும். என எல்லா கணவன்மார்களும் மனைவி ஸ்லிம்மாக இருக்கணும் என்று ஆசைப்படுவாங்க. குண்டாக இருந்தால் அது அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அதனால் உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். வீட்டு வேலைகளை வேலைக்காரியோ அல்லது இயந்திரங்களின் உதவியோ இன்றி நாமே செய்துக்க முயற்சி செய்ய வேண்டும். இதனால் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் அழகியும் பேணுவதோடு பணச்செலவையும் குறைக்கலாங்க. மேலும் கணவரோடு தனித்திருக்கும் வேலையில் மட்டும் மெல்லிய ஆடைகளை பயன்படுத்துங்கள். தினமும் குளித்து உடலை சுத்தமாக வைத்து கொள்ளும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக மாதவிடாய் நேரத்தில் சுத்தமாக வைத்து கொள்வதில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டுக்கு கணவன் வருவதற்கு முன்னால் ஒரு பெண் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். அழுக்கான ஆடையுடன் முகத்தில் எண்ணெய் வடிந்திருக்கும் நிலையில் உங்கள் கணவரிடம் செல்லவே செல்லாதீங்க. ரொம்ப வெறுக்கத்தக்க விஷயம், பல ஆண்கள் இதெல்லாம் சொல்லறதே இல்லை. மேலும் தடுக்கப்பட்ட முறையில், அதாவது ஹராமான முறையில் அலங்கரித்து கொள்ளக்கூடாது. உதாரணமாக புருவத்தை மழித்து கொள்ளுதல், ஒட்டுமுடி வைத்து கொள்ளுதல், இதெல்லாம் மார்க்கத்தில் ஹராமான விஷயங்கள், தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் கணவனுக்கு பிடித்தமான வாசனை திரவியம், கலர் துணி வகைகள் ஆகியவற்றை பயன்படுத்துங்கள். மேலும் முடி அலங்காரம், வாசனை திரவியங்கள், உடையின் வண்ணம் மற்றும் மாடல் ஆகியவற்றை தன்னுடைய கணவனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ரசிக்கிறபடி அணிய வேண்டும். இவை அனைத்தும் அகரமில்லாத ஆண்களுக்கு வெளிப்படுத்துவது ஹராம் என்பதை எப்பவுமே நினைவில் வச்சுக்கணுங்க. நபி அவர்களிடம் வினவப்பட்டது, அனைவரையும் விட சிறந்த பெண் யார் என்று. அதுக்கு நபிகள் சொல்கிறாங்க, எந்த பெண் தன் கணவன் தன்னை பார்க்கும்போது அவனை மகிழ்விப்பாளோ, அவன் கட்டளையிட்டால் அவனுக்கு கீழ்ப்படைந்து நடப்பாளோ, தன் விஷயத்திலும் தன்னுடைய பொருளிலும் தன் கணவனுக்கு விருப்பமில்லாத எந்த போக்கையும் மேற்கொள்ள மாட்டாளோ, அத்தகைய வேலையை அனைத்தையும் விட சிறந்தவள் சொல்கிறாங்க. சூழல் நசாயில் வரக்கூடியது. இந்த அதிசுடைய அர்த்தத்தில் ஒன்று வந்து அழகாக தன்னை அலங்கரித்துக் கொள்வது. ஆனால் இதனுடைய தலையாய அர்த்தமாக இருப்பது கணவன் தன்னை பார்க்கும்போது அந்த பெண் அழகாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய அழகு எதுலங்க இருக்கு, அவளுடைய தீனில் இருக்கிறது. அவள் தீனான ஒரு பெண்மணியாக, பின்பற்றக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பது கணவனுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. அவன் வரும்போது தொழக்கூடியவளாக, மேலும் வந்து இபாதத்துகள் அதிகம் செய்யக்கூடியவளாக இருந்தால் அது ஒரு ஆண்மகனுக்கு கண் குளிர்ச்சியாகும். அதன் பிறகுதான் அலங்கரிப்பது மற்ற ஏனைய விஷயங்கள். மேலும்
தாம்பத்தியம் தாம்பத்தியம் வந்து மிகப்பெரிய ஒரு ரோலை பே பண்ணுது மேரேஜ் லைஃப்பில். திருமணத்தில் இணையும் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களது இயற்கையான உடல் தாகங்களை அனுமதிக்கப்பட்ட முறையில் செம்மையாக பகிர்ந்து கொள்வது இஸ்லாமிய திருமணத்தின் முக்கிய குறிக்கோளாக இருக்குது. இதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். நபி அவர்கள் உணர்த்தினார்கள். புகாரி முஸ்லீம் அபுதாவத் நசாயில் இதுக்கான ஹதீஸ்களை பார்க்கலாம். மேலும் கணவன் வந்து தாம்பத்தியத்துக்காக மனைவியை அழைத்து அவளுக்கு எந்த காரணமும் இல்லாமல் அதனால் மறுத்து விட்டாள் என்றால், அதனால் கணவன் அவள் மீது கோபம் கொண்டு அந்த இரவை கழித்தால் விடியும் வரை வானவர்கள் அந்த பெண்ணை சபித்து கொண்டே இருப்பார்கள். நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்பதை புகாரி முஸ்லீம் அகமதில் பார்க்கலாம். மேலும் நிறைய ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா, மனைவி வந்து உடல் சுகவீனத்தோடு இருக்கும்போது நோயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் போய் தாம்பத்தியத்துக்கு போவது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஆண்கள் வந்து இதை தவிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் நபி அவர்கள் தெளிவாக்கினார்கள், கணவன் ஊரில் இருக்கும்போது அவனது அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணும் நஃபீலான நோன்பு நோக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, தடை விதிச்சிருக்கிறாங்க. மேலும் தனது வீட்டில் கணவன் அனுமதியின்றி எவரையும் அனுமதிக்கக்கூடாது. புகாரி முஸ்லீம் அபுதாவத் தாரமியில் வரக்கூடிய ஹதீஸ். மேலும் உங்கள் கணவனுக்கு தாம்பத்திய உறவு அவசியம் தேவை என்கிற சூழ்நிலையில் அதனை முதன்மைப்படுத்துங்கள். பிறர் தவறாக எண்ணுவார்கள் என்றோ ஏதாவது பேசுவார்கள் என்றோ இந்த இடத்துல போயா நம்ம இதை போய் இது அவருக்கு வந்து இணங்கி போவது சொந்தக்காரங்க வீட்டில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்படி தள்ளி போடவே கூடாது. உங்களுடைய உடலை சுத்தமாகவும் வாசனையாகவும் வைத்து கொள்ள வேண்டும். கணவருடன் இனிய மொழியில் காதலை பரிமாறிக்கொள்ளும் அளவு அந்த அளவுக்கு பேச வேண்டும். குடும்பத்தின் பிரச்சனைகளை மறந்து கூட அந்த நேரத்தில் தாம்பத்திய நேரத்தில் வெளிப்படுத்தவே கூடாதுங்க. மேலும் இல்லை என்றால் சந்தோஷமான சூழ்நிலை சங்கடமான சூழ்நிலையாக அது மாற்றிவிடக்கூடும். மேலும் வந்து கணவர் திருப்தி அடையும் வரை அதில் ஒத்துழைக்க வேண்டும். அவருக்கு தோதான நல்ல சூழ்நிலைகளில் உங்கள் கணவரை தாம்பத்திற்கு ஊக்குவிக்க வேண்டும். உதாரணமாக வெளியூர் பயணத்திலிருந்து திரும்பிய போது அல்லது கணவருக்கு அமைதி தேவை என்னும் பட்சத்தில், கணவர் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காருன்ற பட்சத்தில், அப்போது இவங்களே போய் வாண்டடாக அந்த ஃபோர் பிளேவை தொடங்கலாம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நிறைய கணவன்மார்கள் எதிர்பார்க்க கொள்ள விஷயம், உங்களுடைய கணவன் ஏழையாகவோ சாதாரண வேலையிலோ இருந்தால் அதற்காக வாழ்க்கையை வெறுத்து விடக்கூடாதுங்க. பிறரின் கணவர்களைப் போல் நீங்கள் இல்லையே, எப்போ பார்த்தாலும் ஒப்புமை செய்கிறது இல்லைன்னா ஒரேடியாக வெளிநாட்டுக்கு துரத்தி விட்டுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க. கூடுமான வரைக்கும் உள்நாட்டிலேயே வேலை செய்ய வேண்டும். கடன் சுமை அது போல இருந்தால்தான் போகலாம், அதுவும் மனைவி அனுமதியுடன். அது உங்கள் கணவருக்கு உங்கள் மீது வெறுப்பை உருவாக்கும். இது போல கம்பேர் பண்ணி பேசுவது, ஏழைகள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஊனமுற்றவர்கள் போன்ற நம் நிலைக்கு கீழாக உள்ளவர்களை பார்த்தேனும் இறைவன் நம்மளை இந்த நிலைக்கு உயர்த்தி வச்சிருக்கானே அதை நினச்சி சந்தோஷப்படணுங்க. நம்மளோட கீழே இருக்கிறவங்கள பார்த்தா தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை குறைத்து மறுப்பிடாமல் இருக்க முடியும். நம்மளால் தன்னம்பிக்கையும் கணவருக்கு வந்து ஒரு பெண் ஊட்ட வேண்டும். நம்ம பார்க்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தான் தன்னம்பிக்கையை ஊட்டினாங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று. உலக விஷயத்திலேயே மூழ்கிவிட வேண்டாம். இவ்வுலக வாழ்க்கையை மட்டும்தான் நமக்கு நோக்கம் என்று இருந்துவிடவும் வேண்டாம். இதன் அர்த்தம் வந்து அல்லாஹ் அனுமதித்த இன்பங்களை அனுபவிக்கக்கூடாது என்பதில்லை, மாறாக மறுமையின் சுகழ்வாழ்வுக்கு எதிரான விஷயங்களை கவனமாக தவிர்ந்து வாழ வேண்டும். மேலும் இவளும் ஜுஹூதோடு உலகப்பற்றின்மையோடு இருக்க முயற்சிக்க வேண்டும். கணவனையும் அவ்வாறு தூண்ட வேண்டும். லக்ஸுரி லைஃபை கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் கணவரின் செலவுகளை குறைக்க சொல்லி அதனை தர்மம் செய்யவும் ஏழைகளுக்கு தேவைப்படும் மக்களுக்கு கொடுக்க ஆர்வம் ஊட்ட வேண்டும். எல்லாத்தையும் வாரி வாரி நம்மளே போட்டுக்கூடாது, நகையாக மாட்டிக்கவும் கூடாது. அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடையது என்பது நம்ம எதை சதக்கா செஞ்சோமோ அதுதான் நம்முடையது மறுமைக்கு வரும். நாம் உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது இதெல்லாம் வந்து நம்மளுடைய போய்விடும், அதுக்கான நன்மை நமக்கு கிடைக்காது. மேலும் அவசியம் இல்லாத பொருட்களை வாங்கி வாங்கி போடுறது, இஎம்ஐயில் கிடைக்குதுன்னு வாங்கி வாங்கி போடுறது, ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு வாங்கி வாங்கி போடுறது, இப்படியெல்லாம் கணவனை நச்சரிக்கக்கூடாது. உங்கள் பெட்ரோல் வீட்டில் கிடைத்த மாதிரி கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் கணவனின் வசதிக்கேற்ப அந்தந்த மனைவி அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாவது உபதேசமாக, பொருட்செல்வமும் பிள்ளை செல்வமும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும். நிலையான நல்லறங்களே உமது இறைவனிடம் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததும் ஆகும் என்று அல்லாஹ் சுபானத்தாலா 18:46 சொல்கிறான். கணவனின் உதவியை வரவேற்றல் நன்றி செலுத்துதல், அதாவது முக்கியமாக நன்றி கெட்டவர்களாக பல பெண்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நபிகளார் சொன்னார்கள், பெரும்பான்மை பெண்கள் வந்து கணவனின் உதவியை நிராகரித்ததன் காரணமாக அவர்களை நரகத்தில் பார்த்தேன் என்று சொன்னாங்க. எனவே கணவன் செய்த உதவிகளை ஒருபோதும் மறந்துடக்கூடாதுங்க. உங்கள் கணவரின் உதவிகளுக்கு நன்றி செலுத்தும் போது உங்கள் கணவரை மேலும் உதவி செய்பவராகவும் உங்களை பல வழியில் சந்தோஷப்படுத்துபவராகவும் காண்பீர்கள்.
உங்கள் கணவரின் நன்றியை மறுக்கும்போது உங்கள் கணவர் இவளுக்கு கூடுதலாக நல்லது செய்து என்ன பயன் என்று தன்னைத்தானே நொந்து கொள்வார். உறுதுணையும் உதவியும் வந்து ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு தர வேண்டும். உங்கள் கணவருக்கு ஏதேனும் விபத்தின் காரணமாக ஊனம் ஏற்பட்டுச்சுனா அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சொந்த தொழில் மூலமாகவோ அல்லது உங்கள் சொத்தின் மூலமாகவோ கணவருக்கு தோள் கொடுங்கள், அதற்கு கட்டுப்படுங்கள், அவருடைய மனது குளிர்ச்சி அடையும். ஆனால் ஊதாரித்தனமான கணவர்களுக்கு உதவி செய்வது எந்த பலனும் இல்லை. ஒரு பெண் வந்து தனது ஐவேளை தொழுகையை செம்மையாக தொழுது ரமதானில் நோன்பு நோற்று தனது கற்பையும் காத்து கொண்டு இறைவனின் ஆணைகளுக்கு மாற்றமில்லாத காரியங்களை தன் கணவனுக்கு கட்டுப்படும் நடந்து கொண்டால் நீ விரும்பும் எந்த வாயில் வழியாக வேண்டுமானாலும் சொர்க்கத்தில் நுழையலாம் என அவளிடம் மறுமையில் கூறப்படும் என நபிகளார் சொன்னாங்க. தப்ரானி முஸ்னத் அகமதில் வரக்கூடிய ஹதீஸ். ஒருவர் மற்றொருவருக்கு சாஷ்டாங்கம் சஜ்தா செய்யலாம் என அனுமதி இருந்தால் மனைவியை கணவனுக்கு தலை வணங்கி சாஷ்டாங்கம் செய்ய சஜ்தா செய்ய ஆணையிட்டிருப்பேன் என்று நபிகளார் சொன்னாங்க. அபுதாவுத் நசாயி திர்மிதி இப்னு மாஜா பைஹகி போன்றவர்கள் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ வந்து கணவனுடைய அத்தனை கட்டளைகளையும் நிறைவேற்றுங்கள், அது இறைவனுக்கு மாற்றமாக இல்லாத போது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் கணவன் தலைவன் என்பதையும் மனைவி கணவனுக்கு உதவி செய்பவள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். அமைதிப்படுத்துங்கள் கோபமாக இருக்கும்போது. நம்ம பார்க்கலாம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பது அந்த காலத்தில் இருக்கா. இந்த காலத்தில் எல்லா பெண்களும் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து ரொம்ப வந்து ஆணை போல தங்களை முயற்சி செய்வதால் என்ன நடக்குது, கல்லானாலும் மனைவி புல்லானாலும் மனைவி என்பது போல ஆயிடுச்சு. கணவன்மார்கள் அவ்வளவு பொறுத்து பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னாலும் டைவர்ஸ் பண்ணிடுவாங்களே உடனே, அதுக்காக பயந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. முதலாவதாக கணவரை எது கோபப்படுத்துமோ அந்த செயலை பேச்சு தவிர்த்து விடுங்கள். அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சமாதானப்படுத்துங்க. நீங்கள் பிழை செஞ்சுருந்தால் மன்னிப்பு கேளுங்க, யாரும் குறைஞ்சிட போக மாட்டாங்க. மேலும் கோபமான சூழ்நிலை ஒருவருக்கு ஒரு வீசிக்கொள்ளும் உப்பு உப்பு சப்பு இல்லாத வார்த்தைகளை தான் விவாகரத்தில் முடிகிறது என்பது எல்லாருமே அறிவார்கள். கணவர் தவறு செய்திருந்தால் அதனை நல்ல சூழ்நிலை பார்த்து சொல்லி முயற்சி அவரை திருத்த முயற்சிக்கணும். அந்த சூழ்நிலையிலே சொல்லி அவரை கோபப்படுத்தக்கூடாது. அல்லது அவருடைய கோபம் குறையும் வரை அமைதியாக காத்திருந்து சாந்தமான முறையில் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் கணவர் கோபமுற்றிருந்தால் கோபம் குறையும் வரை காத்திருந்து பிறகு அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்க வேண்டும். உதாரணமாக வேலையில் பிரச்சனை, மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுதல், இந்தமாரி அவருடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு அந்த கோபமான நிலையிலேயே பல பல கேள்விகளை எழுப்பி தொந்தரவு செய்யக்கூடாதுங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு எச்சரிக்க கூடாதுங்க. எது உங்களை கோபப்படுத்தியது என்று எனக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் என்றோ, நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள் என்றோ, அதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்றோ கேள்விக்கணைகளை எழுப்பி எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றக்கூடாதுங்க. பாதுகாப்பு கணவர் வீட்டில் இல்லாத போது. இன்னும் மூமினான பெண்களுக்கும் நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்து கொள்ளட்டும், தங்கள் அலங்காரத்தை அதினின்று இயல்பாக வெளியில் தெரியக்கூடியவைகள் முகத்தை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டாதலாகாது. இன்னும் தங்கள் முந்தானைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும். குரானில் வரக்கூடிய 24:31. மேலும் அல்லாஹ் சுபானத்துல்லா சொல்கிறான், நல்லொழுக்கமுள்ள மனைவியர் தங்கள் கணவனிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள். தங்கள் கணவர் இல்லாத சமயத்தில் அவர்களின் செல்வம், உடைமை, மானம், மரியாதை அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்கள் கணவருக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல் குரானில் வரக்கூடிய 4:34. அடுத்தது கணவனை பேரிட்டு கூப்பிடுவது. இதற்கு பேரிட்டு கூப்பிடுவது, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேரிட்டு கூப்பிட மாட்டாங்க. ஒரு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுக்கு வந்தாலும் ரேஷன் கார்டு பதிய வந்தாலும் அவருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர பேரிட்டு கூப்பிட மாட்டாங்க. இப்படி மரியாதை செலுத்துவது எல்லா கணவன்மார்களுக்கும் விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி எடுத்தவொடனே பேரை சொல்லி கூப்பிட்றது, டே போட்டு கூப்பிட்றது, டான்றது, இப்படி செய்தால் என்னங்க அர்த்தம்? தடுக்கப்பட்ட நட்புகளை விட்டு உங்களை காத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தின் ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. முக்கியமான தாம்பத்தியம் மற்றும் உங்கள் கணவர் பிறரிடம் சொல்ல விரும்பாத விஷயங்களை ஒரு பெண் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பெரும்பாவத்தில் இட்டுட்டு போய் விட்டுடும். வீட்டில் உள்ள பொருட்களையும் குழந்தைகளையும் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். கணவனுடைய பணத்தையும் சொத்துக்களையும் பாதுகாத்து வைக்க வேண்டும். கணவனுடைய அனுமதியின்றி வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே உங்கள் கணவரை அனுமதித்தாலும் முழு ஹிஜாபுடன் பாதுகாப்புடன் வெளியே செல்ல வேண்டும். மேலும் கணவருக்கு பிடிக்காதவங்களை வீட்டுக்குள்ள வர அனுமதிக்க கூடாது. மேலும் மகரம் இல்லாத ஆண்களை நீங்கள் தனியாக இருக்கும் இடங்களில் அனுமதிக்க கூடாது. கணவனுடைய சகோதரர்கள், தாயின் சகோதரி மகன்கள், தந்தையின் சகோதரி சகோதரனின் மகன்கள் போன்றவர்கள் தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. கணவருடைய பெற்றோர்களுடமும் உறவினர்களுடமும் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் பொறுமையும் பாதுகாப்புமாக இருந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மச்சினரிடம்,
கணவருடைய தம்பி இடம், இந்த கணவருடைய அண்ணன் இடம் குழைந்து குழைந்து பேசுவது. ரொம்ப வந்து நாங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்போம், நாங்கள் வந்து ஒரு சோஷியலாக இருப்போம். தவறு. மைத்து மவுத்துக்கு சமம் என்று நபிகளார் எச்சரித்தார்கள், மரணத்திற்கு சமம் என்று. விலகி இருக்க வேண்டும், தேவைக்கு தேவைப்பட்டால் மட்டுமே பேச வேண்டும். பெரும்பாலும் இஸ்லாம் வந்து ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியமாக ஒரு விஷயமாக நம்ம நபிகளாரோட வாழ்க்கை வரலாற்ற சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாற்றப்பட்ட தனி குடித்தனத்தை தான் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இஸ்லாத்துடைய சூழ்நிலைகள் வரலாற்றில் இருப்பதை நாம் காணலாம். திருமணமாகி கணவன் மனைவி தங்களுடைய வீட்டுக்கு தான் போவாங்க, தன்னுடைய வாப்பா வீட்டுக்கோ உமா வீட்டுக்கோ போக மாட்டாங்க. ஸோ இப்படி தனி குடித்தனம் என்பது சிறந்த விஷயமா இருக்கு, ஒருவரால் அதை மெயின்டைன் பண்ண முடியும் என்றால். மேலும் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது பொறுமையோடு இருங்கள், வாழ்க்கையில் இழப்புகள் சோதனைகள் உங்களுக்கு, உங்கள் கணவருக்கு, குழந்தைகளுக்கு, உறவினர்களுக்கு, சொத்துக்களுக்கு இதற்கெல்லாம் ஏற்படும் போது இறைவனிடம் கூலியை எதிர்பார்த்து பொறுமை கொள்வது அவசியமாக இருக்கு. உதாரணமாக நோய்கள், விபத்துகள், இறப்புகள், இது போன்ற விஷயங்கள். அழைப்பு பணியில் துன்பங்கள் ஏற்படும் போது சிறைபிடிக்கப்படுதல், ஊனமாக்கப்படுதல், பொறுமையுடன் இருந்து கணவரை மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் சொர்க்கத்தை வேண்டி தியாகம் செய்ய உற்சாகப்படுத்த வேண்டும். மேலும் உங்களிடம் உங்கள் கணவர் மோசமாக நடந்து கொள்ளும் வேளையிலும் அவரிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து பாடம் புகட்ட வேண்டும். இவள் நம் மீது இவ்வளவு அன்பு பொழியும் போது நாம் ஏன் இவளிடம் நல்ல முறையாக நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்து வருந்தி தன் தவறுகளை திருத்திக் கொள்வார். இறைவனுக்கு அடிபணிவதிலும் அழைப்பு பணி, தியாகம் ஆகியவற்றிலும் உதவியாக இருத்தல். மேலும் உங்கள் கணவருடன் ஒத்துழைங்கள், கடமையான மற்றும் உபரியான வணக்கங்களை அவருக்கு நினைவுபடுத்துங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழுங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு ரஹமத் செய்யட்டும் அல்லான்னு சொல்லி நபிகளார் பார்த்துருக்குறாங்க, பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க, துவா செஞ்சுருக்கிறாங்க. இரவு தொழுகை தொழ அவருக்கு ஆர்வம் மூட்டுங்கள். அல் குர்ஆனை கேட்பதிலும் படிப்பதிலும் தனித்தும் கணவருடன் சேர்ந்து ஈடுபட வேண்டும். இஸ்லாமிய பயான் போன்ற யூடியூப்பில் வரக்கூடிய பயான்கள் தனியாகவும் கணவருடனும் சேர்ந்து கேட்க வேண்டும். சும்மா வந்து நல்ல கணவனின் பண்பு நலன்கிறதை கணவருக்கு ஷேர் பண்ணி விடுறது, மனைவி கணவர் வந்து நல்ல பெண்ணின் பண்பு இவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறது, நல்ல நோக்கோடு இதை செய்ய வேண்டும். மாறாக ஒருத்தவரை அடிப்பது இல்லை ஒருத்தவர் வந்து வாதத்தில் வின் பண்ணுறதுக்காக செய்யக்கூடாதுங்க. இருவரும் புரிந்து கொண்ட முக்கிய கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் சுப்பு தொழுகைக்கு பின்னரும் மஹ்ரிப் தொழுகைக்கு முன்னரும் திக்ரு, இறை நினைவுகளில் ஈடுபட வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் செய்யப்படும் அழைப்பு பணிகளில் உங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய சட்டங்களையும் பெண்களுக்குரிய நல்ல பண்புகளையும் கற்றுக்கொண்டு செயல்படுத்துங்கள். உங்களுடைய அன்பு கணவருக்கு ஒத்தாசையாக இருந்து அவரை ஊக்கப்படுத்தி அவருக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லி அவரின் துன்பங்களில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பகுதி நேரத்தை ஒதுக்கி கணவருடன் சேர்ந்து அழைப்பு பணியில் ஈடுபடுங்கள். அவசியமான நேரத்தில் அனைத்து தியாகங்களையும் செய்ய உங்கள் கணவருக்கு ஆர்வம் ஊட்டி நீங்களும் உங்கள் குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பதை நினைவுபடுத்துங்கள். வீட்டை அழகாக அழகாக பராமரிங்க. வந்தாலே குப்பையில் கால் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கணவன் வேலையிலிருந்து. வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வைத்து கொள்ள வேண்டும். பொழுது போகாத நேரங்களில் வீட்டு பொருட்களை சீர்படுத்தி வைப்பது, உங்கள் கைகளால் தயாரித்த அலங்கார பொருட்களை கொண்டு வீட்டை அழகுபடுத்தலாம், ஹேண்டிகிராஃப்ட் செய்யலாம், உங்கள் கணவர் மீது சந்தோஷம் அடைவார். இதெல்லாம் பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான உணவுகளையும் புது வகையான உணவுகளையும் தயாரித்து உங்கள் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுங்கள். அனைத்து வீட்டு வேலையையும் நேர்த்தியாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்கலாம் முக்கால்வாசி நேரம் கிச்சன் சேனல் தான் பார்க்குறது யூடியூப்பில், எப்போ பார்த்தாலும் வகை வகையாக சமைச்சு கொண்டு இருப்பது, இது தவறான விஷயம், அவ்வப்போது செய்ய வேண்டும். மற்ற நேரங்களில் இபாதத்துகளில் மூழ்கிவிட வேண்டும். குழந்தைகளை எப்படி இஸ்லாமிய வழியில் வளர்ப்பது, பராமரிப்பது என்பதை கற்றுக்கொண்டு செயல் வடிவத்தில் அதை வெளிப்படுத்துங்க. குடும்பத்துகளையும் சொத்துகளையும் பராமரிங்க. கணவனுடைய பணத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் செலவழிக்க வேண்டாம், அது தர்மமாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்கள் கணவர் உடன்படுவார் என்பது தெரிந்தால் செய்யலாம். வீடு வாகனம் போன்றவற்றை கணவன் வீட்டில் இல்லாத போது பாதுகாத்து கொள்ளுங்கள். மேலும் குழந்தைகளை சுத்தப்படுத்தி நல்ல ஆடைகளை அணிவித்து அழகூட்டுங்கள். மேலும் மதரசாக்கு அனுப்புங்க பிள்ளைகளை. ஸ்கூலுக்கு அவன் போக மறுக்கிறானோ இல்லையோ மதரசாக்கு நிச்சயம் அனுப்ப வேண்டும். மேலும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் கல்வி விஷயங்களில் பேணி நடந்து நல்ல பண்புகள், இஸ்லாமிய அறிவு, நபிமார்களின் வரலாறுகள், நபி தோழர்களின் தியாகங்கள் ஆகியவற்றை போதிக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து தூங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நல்ல மனைவி சொர்க்கத்தின் துணைவியாக இருப்பார். மேலும் நல்ல ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு சொர்க்கத்தில் கூட வரக்கூடியவளாக இருப்பார். நல்ல பெண்களுக்கு முன்மாதிரியாக நபித்தோழியர் கதீஜா, ஆயிஷா, உம்மு சலமா மற்றும் உம்மு சுலைம் போன்றவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். கெட்ட பெண்களை அல்லது நடிகைகளை பின்பற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு சம யோசித முடிவுகள் தேவையான போது சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபிகளாருக்கே ஒரு கட்டத்தில் ஆலோசனை செஞ்சாங்க உம்மு சலமா ரதி அல்லாஹு. அவங்க வந்து முதலில் அதற்கான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். கணவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் எப்போதும் இருக்க முயற்சி செய்யுங்கள்.
ஒரு பெண் தன் கணவன் திருப்தியை பெற்ற நிலையில் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் நுழைவாள் என நபி அவர்கள் சொன்னாங்க. திருமிதி இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ்கள். மேலும் இல்லை மேலும் நல்ல மனைவியின் பண்பு நலன்கள் என்று ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் அவர் எழுதிய ஒரு அருமையான புத்தகம் தமிழில் கூட வெளிவந்திருக்கு, குகைவாசிகள் பப்ளிகேஷனில். அதை வாங்கி படிக்கலாம், சிறந்த ஒரு முயற்சியாக இருக்கும். அப்பாடா நல்ல பயன் கிடச்சிச்சு, அல்ஹம்துலில்லா. அப்படியே பேக் பண்ணு, பார்சல் பண்ணு, ஷேர் பண்ணு மனைவிக்கு. இது எல்லாங்க இப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய எண்ண போக்கு. மாறாக அவர்களுக்கு பயனளிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல முறையில் எடுத்து சொல்ல வேண்டும். அதுபோல் ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டும். இங்கேருந்து அங்கே ஷேர் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே ஷேர் பண்ணுறது. இது மட்டுமல்ல, நிர்பந்தமான சூழ்நிலையை தவிர மற்ற எதற்காகவும் கணவனை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பக்கூடாது. அதனால் எவ்வளவு ஃபித்னாக்கள் நடக்கிறது பல பெண்களுக்கு என்பதை நாம் கண்ணால் காண்கிறோம். மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் மனைவிக்கு மட்டும் கிடையாதுங்க, மாறாக கணவனும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். மனைவியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்.